விழுப்புரத்தை சேர்ந்த பிரகாஷ் இவங்க இப்போதான் கல்லூரி படிப்பை டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க. தன்னுடைய சிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்பப்பைக்கு தன்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு வந்து போவாங்க. கல்லூரி படிப்பை தான் படித்து முடிச்சுட்டியடா, நம்ம வீட்டில் வந்து 1 வாரமோ 10 நாளோ இரு, அதுக்கப்புறமா வேலையை பற்றி இல்லைனா சொந்தமாக தொழில் தொடங்குறத பற்றி யோசனை பண்ணலாம் அப்படின்னு தன்னுடைய சிஸ்டர் சொன்னதுனால நம்ம பிரகாஷும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மாமா வந்து ஃபாரினில் வந்து இருக்கிறாங்க. திருமணமாகி 1 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டாங்க. நல்ல சம்பளம், எப்படியாவது நம்ம அங்கே போயிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது இங்கே ஒரு நல்ல வேலையில் உக்காரணும், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் ஒரு வழியாக போய் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் தன்னுடைய சிஸ்டருக்கு நல்ல நெருங்கிய தோழி மாதிரி பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிறவங்க அடிக்கடி தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாளாச்சு, நம்மளும் கல்லூரி படிப்பு படித்து முடிச்சாச்சு, இவ்வளோ ஒரு அழகான பொண்ணை நம்ம பார்த்ததே கிடையாது, பார்க்க நல்லா ரொம்ப சூப்பராக இருக்காளே அப்படின்ட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் சரி சரி பரவாயில்ல, இந்த பொண்ணுடைய பிரதர் தானே அப்படின்னு நம்ம பிரகாஷ்கிட்டையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த பொண்ணும் தன்னுடைய சிஸ்டர் வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் மாடியில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து இவனுக்குன்னு தன்னுடைய சிஸ்டர் வந்து ரூமை ஒதுக்கி விட்டதுனால அந்த மாடியிலேருந்து அந்த பொண்ணை எட்டி பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாதகமாக அமைஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பேசணும்னு நினச்சான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அடிக்கடி பேச்சு கொடுப்பான். தன்னுடைய சிஸ்டர் வந்து கோவிலுக்கு அதுக்கப்புறம் வெளியில் அங்கிட்டு போகிற நேரத்துலேயே அந்த பொண்ணு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதிலேருந்தே நம்ம பிரகாஷுக்கு தெரிஞ்சு போச்சு, சுமதி வந்து நம்மக்கிட்ட வந்து நல்லா நெருங்கி பேச ஆசைப்படுறா போல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா வாங்கி முடிச்சிடறான். அடிக்கடி மெசேஜ் பண்ணுறான், வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வீடியோ கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான விஷயத்தை நம்ம பிரகாஷுக்கிட்ட சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு போல, கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணு நம்மளுக்கு இனிமேல் கல்யாணம் வேணாம், வீட்டோட இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு வந்து தன்னுடைய சிஸ்டர்கிட்டையும் அங்கேயும் இங்கேன்னு பார்த்தோன்னா விசாரிக்கும் போது சுமதி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, வேற ஒரு பிரச்சனை காரணமாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருமணமான பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பிரகாஷ் நினைக்காம இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவருக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க கிட்ட வந்து ஆறுதலாக பேச வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேலைக்கே போனாலும் அப்பா அம்மா ஏற்கனவே வச்சிருக்கிற பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் தான். இப்போ இருக்கும்போது தான் முத முதலாக தன்னுடைய தங்கச்சி கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா எனக்கு வந்து சுமதியை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்க கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கப்புறமா நான் எங்கே ஃபாரினுக்கு போகிறது, எப்படியாவது வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நல்ல தொழில் தொடங்கலாம், எனக்கும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்குது, நீங்களும் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா அப்பா அம்மா கொடுக்குற பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ணி நான் நல்லா ரன் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு நல்லா சமைக்க தெரியும், எப்படி பார்த்தாலும் கஸ்டமர் நிறைய பேர் வந்துருவாங்க, நானும் ஒரு வழியா வந்துடுவேன். அதே மாதிரி சுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு தன்னுடைய சிஸ்டத்தை கேட்கும் போது அவங்களும் பார்த்தனா தெளிவா சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு உண்மையிலுமே நல்ல நல்ல பொண்ணு தான், வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான், ஓரளவுக்கு நல்ல வசதியான பொண்ணு தான், அந்த பொண்ணு நீ திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு கொஞ்சம் பில்டப்ப கொடுக்க இவன் நேருக்கு நேராவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல முக்கியமா தனிமையில இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஐயோ வீட்டை தான் யாருமே கிடையாது, இவன் பாட்டுக்கு இப்படி வந்துட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்போ தான் நேருக்கு நேராகவே பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாச பிடிச்சி போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கும்போது தான் பிரகாஷ் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க. புதுசாக ஹோட்டல் ஆரம்பித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வரதான் பார்த்தோன்னா ரெண்டு குடும்பமும் இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஹோட்டலை வந்து ஆரம்பிச்சிட்டான், நல்ல கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சுமதி இந்த பக்கம் பிரகாஷ் ரெண்டு பேருமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேசிக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய வீட்டுக்கே சரி கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். புதுசாக திறந்த ஹோட்டலுக்கு சுமதிங்கிற பேரையை வச்சு பார்த்தீங்கன்னா ஜாம் ஜாம்னு பார்த்தோன்னா சந்தோஷமாக இருந்து ஒரு வழியாக லைஃப்பில் செட்டில் ஆகி திருமணமாகி முதல் வருஷத்துலேயே ஒரு அழகான குழந்தையும் பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்க வந்து ஆரம்பி